நாட்டின் மேல் பற்று கொண்ட நம் நாட்டு மக்களின் மன எழுச்சிகள் கேள்வியாக உங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஜாதி மத இன மொழி வேறுபாடு இல்லாமல் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஏதாவது வேலை இருக்கா? இப்போ இருக்கிற இந்த வேலையில்லா திண்டாட்டத்தை போக்க நாமும் நம்ம அரசு என்ன செய்ய போகிறோம்? இப்போ எதற்கு நாம் முக்கிய அவசர சட்டம் இயற்றப்பட நிலையில் இருக்கோம்? நமக்கு தண்ணி சுத்தமாக கிடைக்கணும், காற்று சுத்தமாக கிடைக்கணும், சுத்தமான உணவு கிடைக்கணும், அது சத்தான உணவாகவும் இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? சுற்றுச்சூழல் மாசுபடாமல் பாதுகாத்து பசுமையான உலகை உருவாக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? சிச்சுவேஷனுக்கு நமக்கு நிலத்தடி நீர் ரொம்ப அவசியம். அது எப்படியெல்லாம் நம்ம உயர்த்தலாம்? மெஷினு மெஷினு மெஷினே நம்பி இல்லாத மனித உழைப்பையே நம்பி இருக்கா, வேலை இருக்கா? மனுஷங்களையும் பாதுகாக்கணும், உலகில் உள்ள எல்லா உயிர்களையும் பாதுகாக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்ய வேணும்? இயற்கை அழியாமல் இருக்க நம்ம என்ன செய்யணும்? நம் நாட்டில் ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு விதமான நோய் பரவிட்டு இருக்குது. அந்த நோயிலேருந்து நம்ம நோயிலேருந்து நம்ம பாதுகாக்க நம்ம என்ன செய்யணும்? வர வர மண்ணின் வளம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது. இந்த மண்ணின் வளத்தை உயர்த்த நம்ம என்ன செய்யலாம்? நம்ம வாழ்கிற இந்த பூமியை பாதுகாக்கணும், நம்ம மண்ணையும் பாதுகாக்கணும், நம்ம மனுஷங்களையும் பாதுகாக்க அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நமக்கு முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா கனவு கண்ட மாதிரி இந்தியா வல்லரசாக மாற்ற நம்ம என்ன செய்யலாம்? இதைத்தான் செய்ய வேண்டும். விவசாயம் நம் உயிர் நாடி. இதுவரை கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் இது ஒன்றுதான் பதில். சிந்திப்போம், விவசாயத்தை காப்போம், வளர்ப்போம். அதற்கு நமக்காகவும் நம் தலைமுறைகளுக்காகவும் நாம் அனைவரும் கைகொடுப்போம்.